என்னப்பா பாக்குற, நீ உழுவ வேண்டிய நல்லதுதாப்பா, உழுவுப்பா. காக்கா டிராக்டர் எங்க? காக்கா வேடதையும் கொண்டு வரும், டிராக்டர்னா கொண்டு வராது, இப்படியே உழுவனு உழு. இப்படியா? எப்படி இப்படி? காரப்பொடி பெசல் ரெண்டு கரண்டி எஸ்டாவில் போட்டிருக்கேன், என்ஜாய். இந்த புடிச்சுக்க, குடிச்சுக்க, குடிச்சுக்க, இந்த புடிச்சுக்க. ஏப்பு சனியனை சங்கு ஊதி கூப்பிடுற, பார்த்தா பாலும் பழமும் சாப்பிட்ட உடம்பு மாதிரி தெரியுது. உனக்கு எதுக்கு இந்த பந்தயம் பலாரம்னா? ஈனா எங்க அண்ணனுக்கு தொல்லை கொடுக்காம நாடு போய் சேர். கடைசி வண்டி கூட போக மாட்டேன். அண்ணன் குருமா வண்டியா? தின தாரா 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 தின தாரா
தாத்தா பாத்தியா, அப்பூதர் பாத்தியா, ஏண்டா முத்துப்பாண்டி கிட்ட போய் என்னை பொண்ணு கேட்டப்ப தங்கச்சி வரட்டும் பாக்கலாம்னு சொன்னான். இப்ப போய் கேட்டா இவன் ஊருக்கு போட்டு பாக்கலாம்னு சொல்லுவானோ? அப்பா உனக்கு இது விளையாட்டா போச்சு, போய் ஒழுங்கா அந்த ஆள்கிட்ட பேசி கவிதாவை எனக்கு கட்டி வை, இல்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கருமா தான் நடக்கும். பொருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருக்க வேண்டியது, வேற வழி? பையனை பாத்தீங்கல்ல, சும்மா ஜல்லிக்கட்டு காட மாதிரி கும்முன்னு இருக்காக, பந்தயத்துல ஜெயிச்சுட்டாகனு வெச்சுக்கங்க, போற உங்க பாடு. ஏய் டேய், தேவை இல்லாம சந்தையில போய் அந்த புள்ள கிட்ட குறும்பு பண்ண, அத அப்படியே பேசிட்டு போற, விடுறா பாத்துக்கலாம். நிறைய சொல்ல வேண்டிய மாப்பிள்ள, இவதான் உங்க லண்டன் பிள்ளைய கவுத்த டெஞ்சன். பொதுவா பொண்ணுங்கண்ணா குடிஞ்சு தலை நிமிராம பூமியை பார்த்து நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஒரு தடவை தலை நிமித்தினாலும் ஆம்பளைங்களை கிளீன் போல்ட் ஆக்கிடுறீங்களே, அந்த டெக்னிக் தான் எப்படி புரிய மாட்டேங்குது. சரி, அப்பனா தருந்து வளர்த்திருந்தா உங்ககிட்ட அடை கொடுக்கறது எதிர்பார்க்கலாம், உன்னை அண்ணாலாம் வளர்த்திருக்கான், அப்புறம் அந்த ஆள் குணாதிசயம் தானே உங்ககிட்ட இருக்கும். எங்க அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளு நான் பேசணும். கவிதா யாருமா? யாருமா அவரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணோட அண்ணன் முத்துப்பாண்டிங்கிறது நீ தானா? நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிக தானே? யாருடைய நாகரிகத்தை பற்றி பேசுற? யார் தெரியுமா அவரு? லண்டன்ல இருக்கிற டாப் கோடீஸ்வரர்ல அவரு ஒருத்தர், சந்தோஷோட அப்பா. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி கையை கட்டிட்டு பம்பிட்டு பேச. யோ, உன்ன மாதிரி காசு கூட கும்பிட்டு போறவன் நான் இல்ல, மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன். மரியாதை தரவன்னு வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது, நடத்தில அது இருக்கணும். என் பையன் ஏதோ வயசு போலாத காரணமா காதல் கீதல்னு பெத்த அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு உன் தங்கச்சி பின்னால ஓடி வந்திருக்கான்னா பொறுப்பான அண்ணங்கிற முறையில நீ என்ன பண்ணிருக்கணும்? இது தப்பு தம்பின்னு அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும், இல்ல பெத்தவன் என்ன கூப்பிட்டு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ஆனா எனக்கு ஒத்த பிள்ளையாவ அவன் மேல உசிரிய வச்சு ஒரு சின்ன கஷ்டம் கூட தெரியற அளவுக்கு அவனை புத்தி புத்தி வளர்த்துறேன். ஆனா நீ காட்டுலயும் மேட்லயும் கல்லுலயும் முள்ளுலயும் அவனுக்கு தினந்தோறும் வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்கிய, இதான் மனசுல நீ மரியாதை கொடுக்கற லட்சணம்? மத்தவங்களை சங்கடப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற ஈன புத்தி உள்ளவன் நான் இல்ல. உங்க மகன் கஷ்டப்படுறானா அவனா தேடிட்டு? ஓஹோ, அப்ப சந்தோஷம் அங்க கூட்டு போறேன். ஏய் கூட்டி போயா ஜெப்பி, என்ன கூட்டு போயா? அப்ப இத்தனை நாளா மாட்டு தொழுவத்துல சாணி எடுத்தது மூத்திரம் வலிச்சதெல்லாம் என்ன வேலை செய்ய சொன்ன? அன்னைக்கு உன் வீட்டுல நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தலை குனிஞ்சு வெளியே வந்து, இது என் ஊரு என் வீடு, ஏதாவது திமிரா பேசுறேன் தலையில்லாம போயிடுவேன். ரொம்ப ஆடாதையா, எங்க மாப்பிளைக்கு இருக்கிற வசதிக்கு போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், கொஞ்சம் அள்ளி விட்டா போதும், அப்புறம் ஆயுசு பூரா ஜெயிலுக்குள்ள களி கம்புதான். உனக்கு பணம் கொடுத்தாதான் பத்தாள் வருவா, எனக்கு இந்த ஒத்த அருவா போதும்டா. வெட்டிருவியா? இது பார், நான் பொழைக்கிறதுக்காக போன தேசம் வேணா லண்டனா இருக்கலாம், ஆனா பூர்வீகம் எனக்கு இதே இந்தியா தான். எங்க அருவாள ஓங்கு பாப்போம். சந்தோஷ் என்ன பயது, எதுக்குடா இங்க வந்தீங்க? சந்தோஷ் உங்க அப்பா உன்ன காணோம் துடிச்சு போய் வந்திருக்காரு, அவரை பார்த்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். பாப்பள, உங்களை இந்த கோலத்துல பார்க்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. எனக்கு ரத்த கண்ணீர் வர போல இருக்கு. போய் செத்து தொலைங்கய்யா. தம்பி பின்னலையா, உங்களை எல்லாம் நம்பி தானே என் பையனை நான் இந்தியாக்கு அனுப்பி வச்சேன். இப்படி ஒரு கோலத்துல அவனை பா, இத பாரு
இது நான் என் புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவுசெய்து நீங்களாம் போங்க.